Hi friends, welcome to RV Saturday. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ফুটবল பிளேயரோட பொசிஷன்ஸ் தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ফুটবল. சோ உங்களுக்கு இதுல இன்ட்ரஸ்ட் இருந்தனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸோட கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஃபுட்பால் மெஷர்மெண்ட்ஸ் போட்டிருந்தோம், அது பார்ட் ஒன், இது பார்ட் டூ. ஸோ அதை பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வாங்க பிளேயர்ஸோட கொஸ்டின்ஸை பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மெம்பர்ஸ் என்ன ஒரு டீமுக்கு எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 மெம்பர்ஸ் இருப்பாங்க மோஸ்ட்லி. மோஸ்ட்லி இல்லை, 18 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து எத்தனை பேர் மெயின் பிளேயர், எத்தனை சப்ஸ்டியூட்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 18 மெம்பர்ஸில் 11 மெம்பர்ஸ் மெயின் பிளேயர்ஸ் அண்ட் 7 சப்ஸ்டியூட், ஓகேங்களா? இப்போ டோட்டலாக 18 மெம்பர்ஸ். ஸோ அந்த 18 மெம்பர்ஸில் அந்த 11 மெயின் பிளேயர்ஸ், அந்த 11 மெயின் பிளேயர்ஸோட பொசிஷன்ஸை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாங்கலாம். த ஃபர்ஸ்ட் பிளேயர் கோல் கீப்பர், கோல் கீப்பர், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கோலி, அவங்க கோலி சொல்லலாம், கோல் கீப்பர் சொல்லலாம், எப்படினா சொல்லணும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 4 டிஃபெண்டர்ஸ். ஸோ இதை 4 பேராக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் கீப்பர், ரெண்டாவது ட்ராக் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபெண்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டிஃபெண்டர்ஸ், அடுத்து சென்டர் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆஃப் லைன் சொல்லுவோம், ஓகேங்களா? அடுத்து வந்தீங்கன்னா ஃபார்வர்டு, ஓகேங்களா? இந்த மூணு பேருமே நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ நான் செகண்ட் பார்ட்டை பார்க்குறேன். செகண்ட் பார்ட்டில் வந்து செகண்ட் ட்ராக்ல வந்து 4 பேர் இருப்பாங்க. ஸோ 4 டிஃபெண்டர்ஸ். ஸோ 1, 2, 3, 4 என்னடா ஸ்ட்ரெயிட்டாக போடாத கிராஸாக போட்டுருக்கு பாருங்களா? மோஸ்ட்லி டிஃபெண்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லைன் இருக்க மாட்டாங்க, ஒரு வி ஷேப்பில் தான் இருப்பாங்க. ஸோ ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது இவங்களோட பொசிஷன்ஸ் நேம் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவர் வந்து லெஃப்ட் வின் பேக்கு, இவர் வந்து ரைட் வின் பேக். ஸோ அதுதான் அவரோட பொசிஷனோட நேம். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா அட்டாக்கர், இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேன். ஸோ இதுதான் இந்த டிஃபெண்டர்ஸோட நேம், ஓகேங்களா? ஸோ இது வந்து இது ஒரு லாஸ்ட் மேன், இவர் வந்து அட்டாக்கர், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டிஃபெண்டர்ஸ் லைன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம மிட்லைன் பேக் போகிறோம். மிட்லைன் யாருன்னா ஆஃப், சென்டர் ஆஃப், லெஃப்ட் ஆஃப், ரைட் ஆஃப், சரிங்களா? ரைட் ஆஃப், லெஃப்ட் ஆஃப், சென்டர் ஆஃப். ஸோ இந்த மிட்லைனில் இவங்க தான் ஆடுவாங்க, ஓகேங்களா? அடுத்து நம்ம அப்படியே ஃபார்வர்டு போனோம்னா லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம், ரைட் எக்ஸ்ட்ரீம், நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக்கர், ஸ்ட்ரைக்கர் த கோல் ஸ்கோரர் கூட சொல்லலாம் நம்ம. ஸோ ஓகேங்களா, இவங்க தான் அந்த 11 மெம்பர்ஸ், த மெயின் பிளேயர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் கோல் கீப்பர், நெக்ஸ்ட் ரைட் வின் பேக், லெஃப்ட் வின் பேக், ஓகேங்களா? லாஸ்ட் மேன், அட்டாக்கர், ஸ்டாஃப் பேக். லாஸ்ட் மேன் சொல்லுவாங்க அட்டாக்கர், ஸ்டாஃப் பேக். இவர் வந்து அட்டாக்னு அட்டாக் பண்ண போவார், இவர் வந்து ஸ்டாஃப் பேக், ஓகேங்களா? ஸோ சென்டர் மிட்லைன், சென்டர் ஆஃப், ரைட் ஆஃப், லெஃப்ட் ஆஃப், ரைட் ஆஃப், சாரி, லெஃப்ட் ஆஃப், ரைட் ஆஃப், ஓகேங்களா? இதை வந்து ரைட் எக்ஸ்ட்ரீம், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம், ஸோ ஸ்ட்ரைக்கர். ஸோ தீஸ் ஆல் த 11 மெயின் பிளேயர்ஸ் இன் ஃபுட்பால். இதுதான் அந்த 11 மெம்பர்ஸோட பொசிஷன்ஸ். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி புரியலாம் என்ன என்ன புரியலன்னு கேட்க. தட்ஸ் ஆல் கைஸ் டுடே வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகன் ப்ரெஸ் பண்ணிக்கோ. ஸோ அடுத்த வீடியோவில் வேற லால் கண்டோட பார்க்கலாம். ஸோ அண்டில் தென், பை ஃப்ரம் விஜய்.